ஓ அந்த ஆர்டர் வந்துருச்சா? ஆ வந்துருச்சு சார். அதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? என்னங்க கொஞ்சம் வாங்க. என்ன சுதா? வாங்க சொல்றேன். சுதா சுதா ஏன் அப்படி கூப்பிடுறீங்க? வேல இருக்கு. ஏங்க லாவண்யாவ பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? அவள என்ன பண்றதா உத்தேசம்? இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசுற? பாவங்க அந்த பொண்ணு. தேவையில்லாம கல்யாண ஆசை வேற கிளப்பி விட்டுட்டீங்க. இப்ப கல்யாணமும் நின்னு போச்சு. வீட்டுக்கு எந்த போன் வந்தாலும் அந்த நிதீஷ் தான் போன் பண்றான்னு நினைக்கிறா. ஏக்கத்துல இருக்காங்க அவ. என்ன பேசுற சுதா? அவ ஏங்கறானா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஐயோ ராமா, உங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க பாருங்க உங்க அம்மா. அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்ங்கற எண்ணமே உங்களுக்கு இல்லையா? நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும்லடி. கடை கல்லாவுல உட்கார்ந்திருந்தா மாப்பிள்ள தானா வருவானா? நாம தான் தேடி பார்க்கணும். அதுக்கா இப்ப நான் மஞ்சப்பைய தூக்கி கிளம்ப சொல்றியா? அண்ணனா இருந்து அத கூட செய்ய மாட்டீங்களா? சரி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. தண்டையர் பெட்டில எனக்கு ஒரு பெரிய பார்க்கர் தெரியுமா? அதான் சின்ன பாட்டியோட மகன். அம்மா தெரியும். அவரோட மகன் குமாருக்கு நம்ம லாவண்யாவ பேசினா என்ன? ஒரே பையன், நல்ல குடும்பம். ஏய், அவ ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பறி கொடுத்தவண்டி. அவனுக்கு போய் லாவண்யா வரண்டா தரம கொடுக்க சொல்றியா? இத பாருங்க, ஒன்னாம் தரம் ரெண்டாம் தரம் மனசு பொறுத்துதான். நம்ம லாவண்யாவ அவன் நல்லபடியா பாத்துப்பான். ஏண்டி கல்யாணம் பண்ணி ரெண்டே மாசத்துல பொண்டாட்டிய பறி கொடுத்துருக்கான். அவன் பேரண்ட்ஸ் பண்ண டார்ச்சரால தான் அவன் தற்கொலை பண்ணிட்டான்னு ஊரே பேசிக்குது. அவங்க வீட்டுல போய் லாவண்யா. நீங்க பாத்தீங்களா? ஊர்ல 1000 சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்க நம்பிடுவீங்களா? உங்க தம்பி கூட தான் பேங்க்ல ஏமாத்தினாருன்னு சொன்னாங்க, நீங்க நம்பிட்டீங்களா? உன் புதிய காமிக்கிற பத்தியா? அவங்கள நல்லவங்க நாம நம்பினாலும் ஊர் நம்பணும்லடி. இதுக்கு முதல்ல லாவண்யா சம்மதிப்பாளா? கட்டிக்கு என்னங்க கசக்குது? உங்க தம்பி மேல போலீஸ் கேஸ் இருந்தாலும் அவனை தான் கட்டிப்பேன்னு அந்த சாரு ஒத்த கால நின்னால. பணக்கார பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்கிறதே குதிரை கொம்பு. நம்ம கிட்ட முழம் போடுறதுக்கும் ஒண்ணுமே இல்ல. இந்த கல்யாணமும் பாதியிலே நின்னு போச்சு. ஓ, அதான் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பேசுறியா? நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. லாவண்யா எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு தெரியும். ஐயோ நில்லுங்க. ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க? உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? இத பாருங்க, எங்க பெரியப்பா குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த குமாரும் நல்ல பையன்தான். அவன் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவனை போய் கொலகாரன்னு சொல்றது தப்பு. சரிடி, அவங்க நல்லவங்க தான், ஆனா எனக்கு பிடிக்கல. விடு. நில்லுங்க, நில்லுங்கன்னு சொல்றல்ல. சும்மா தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்தா எப்படி? உங்க தங்கச்சிய வேற என்ன செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? காலம் பூரா கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னமோ ரெண்டாம் தரம் கொலகார குடும்பம்னு சொல்றீங்க. உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பாதியிலே நின்னு இருக்கு. அவளுக்கு மூணாம் தரம் புருஷன் கூட கிடைக்க மாட்டான். ஏண்டி கல்யாணம் பாதியிலே நின்னு போனா வேற நல்ல மாப்பிளே கிடைக்க மாட்டானா? புருஷ செத்த பொண்ணுக்கு கூட நல்ல மாப்பிள கிடைப்பான். கல்யாணம் நின்னா கஷ்டம்தான். ஏன் கல்யாணம் நின்னுச்சு? பொண்ணுக்கு என்ன குறை? பொண்ணு ஒழுக்கமானவளான்னு அக்கம் பக்கம்லாம் விசாரிப்பாங்க. சரி கேட்டுமே, லாவண்யா பத்தி சுத்தி இருக்க உங்களுக்கு தெரியாதா என்ன? என்ன தெரியும்? அந்த நிதிஷ் கூட லாவண்யா ஹோட்டலுக்கு தனியா போயிருக்கா. சிரிச்சு பேசுறதும் உரசி நடக்கிறதுமா இருந்திருக்கா. அத ஊரே பாத்துருக்கு. இதுக்கு மேல லாவண்யாவை யார் கட்டிப்பா? ஏண்டி நீ லாவண்யாவில மட்டும் பேசுற? மட்டும்தான். கல்யாணம் நின்னு போனா பொண்ணோட வாழ்க்கை மட்டம்தான். உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதங்கறதே சந்தேகமா இருக்கு. இதுல உங்களுக்கு ஒச்சம் இல்லாத வசதியான மாப்பிள்ள வேணும்னா இந்த ஜென்மத்துல அவளுக்கு கல்யாணமே நடக்காது. சுதா, நீ இப்படி பேசுறது சரியில்லை. லாவண்யா தெரிஞ்சா வருத்தப்படுவாடே. இத பாருங்க, லாவண்யா மனச நோகடிக்கணும்னு நான் இத சொல்லல. கல்யாணம் நின்னு போனா எல்லா பொண்ணுங்களும் அனுபவிக்கிற வேதனை தான் இது. என் பெரியப்பா மகனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மகாராணி மாதிரி இருக்கலாம். வசதியான குடும்பம், மூணு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். பொண்ணு இல்லாத வீடுங்க. தம் மக மாதிரி லாவண்யாவை பாத்துப்பாங்க. அது இல்ல சுதா. நீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க. வேற மாப்பிள்ளைய தேடினா நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். கல்யாணம் நின்ன பொண்ணுக்கு நகை அதிகமா போடுங்கன்னு நச்சரிப்பாங்க. இந்த மாப்பிள்ளைய பேசி முடிச்சா நமக்கு ஒரு பைசா செலவு இருக்காது. அவங்களே கல்யாணத்தை பண்ணி லாவண்யாவை கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி, வீட்டுக்கு போனது அம்மாட்ட பேசி பாக்குறேன். அம்மா கிட்ட எதுக்குங்க பேசுறீங்க? வசதியான வீட்டு மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா உங்க அம்மா சரின்னு தான் சொல்ல போறாங்க. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. சரின்னு சொன்னா பெரியப்பா கிட்ட நான் பேசுறேன். அவங்களும் சரின்னு சொன்னா ஒரே மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம். பேசி பாக்கட்டுமா? ஒன்னும் யோசிக்காதீங்க. லாவண்யா போற இடத்துல சந்தோஷமா இருப்பா. இத விட்டா லாவண்யாக்கு வேற நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டான். கல்யாணமும் ஆகாது. என்ன நம்பி சரின்னு சொல்லுங்க. நான் பேசட்டுமா? சொல்லுங்க. சரி பேசு.
எதுக்கு இதெல்லாம் பிரிச்சிட்டு இருக்க? நீனும் எல்லா பாத்திரத்தையும் மூட்டை கட்டி வச்சிருக்க. காஃபி போடுறதுக்கு பாத்திரம் வேண்டாமா? காஃபி வேணா கடையில வாங்கிட்டு வந்து குடி. இன்னும் ரெண்டு நாள் போறேன்னு சொன்னவங்க இதெல்லாம் பிரிச்சேன்னு வச்சுக்கோ. இங்கேயே தங்கிட போறாங்க. அப்ப சமைக்காமலே இருக்க போறியா? ஏன் செத்த உங்க வீட்டுல மூணு நாள் சமைக்காம இருக்கிறது இல்லையா? அப்படி நினைச்சுக்க வேண்டியதானே, போடி. அக்கா நீங்க இருந்தனா உன் ஜாட பேசியே சாகடிச்சிருவாங்க. பாட்டிங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. நீ ஒண்ணு பண்ணு, நீ கோயிலுக்கு கிளம்பி போ, அப்பதான் நிம்மதியாவது மிஞ்சும். ஏமா தமிழ் மாமா தான் இன்னும் ரெண்டு நாள்ல வந்து அக்காவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காருல, அதுக்குள்ள ஏமா? யாரடி மாமா, போய் வாய கழுவுடி. இன்னொரு வாட்டி மாமான்னு சொன்ன தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. இப்படி பேசி பேசியே என்னையும் அண்ணனையும் இன்னும் கொஞ்ச நாள்ல யாரும் இல்லாத அனாதையாக்க போறமா நீ? போட்டனா அப்படியே ஏன் சோத்த தின்னுட்டு எனக்கே உபதேசம் பண்றியா? பேச போனி பேச வந்துட்டா. நீ படுத்துன பாட்டுல அக்கா பர்சையே விட்டுட்டு போயிடுச்சு. பவித்ரா வாங்கத்த. அம்மா அத்தை வந்திருக்காங்க. பத்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. என்ன பத்மா, துளசி கல்யாணம் பண்ணிட்டீங்களாமே, பாத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னமே வந்துட்டா பொண்ண பாக்க. கல்யாணம்னு பண்ணிடக்கூடாதே, உடனே வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்துருவாளுங்க. ஏன் பத்மா, இங்க இருக்கிற குரோம்பேட்ல தானே இருக்கேன், கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏய் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, உள்ள படி. இந்தா அங்கே இருக்கிற குரோம்பேட்ல நீ இருக்கிற, இந்தா இங்க இருக்கிற எனக்கே இவங்க சொல்லலையே. நல்லபடியா கல்யாணம் நடந்திருந்தா நாலு பேரை கூப்பிட்டுருப்பாங்க. நடந்தது திருட்டு கல்யாணம் தானே? திருட்டு கல்யாணமா? ஆமா, ஊரோட போற உத்தமிக்கே ஆலமரத்தடியில கல்யாணம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்ல இவ கல்யாணம் நடந்துச்சு. திருட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? பொண்ணோட குணம் அப்படி, எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் தானே சாந்தி முகூர்த்தம் வைப்பாங்க. இவளுக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணமே நடந்தது. ஐயோ ஏன் அப்படி? ஆத்தா தந்துட்டு போன குணத்தை அரங்கேற்றம் பண்ண வேண்டாமா? பேங்க்ல வேலை செய்யற ஒரு பையன் கூட இவளுக்கு தொடுப்பு இருந்துச்சு, அவனும் இங்க வீடு வரைக்கும் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தான். அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? ஏன்டி இப்படி பண்றேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். கிழவி பேத்திய கூட்டிக்கிட்டு தனியா போயிடுச்சு. எதுக்கு? எதுக்கா? பேங்க் பையனை வளைச்சு போடத்தான். அவதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே குடுத்தனம் பண்ணவன் சொன்ன. ஐயோ கடவுளே, இப்படி இல்லாம பண்ணுவாங்க? உன் புருஷன் இதெல்லாம் கண்டுக்கலையா? எங்க, அந்த மனுஷனுக்கு தான் கொஞ்ச நாள புத்தி தடுமாறி போச்சே. ச்சே, தாய் இல்லாத பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கே, பாத்துட்டு போலான்னு வந்த. நீ சொல்றத பார்த்தா நல்ல வேளை தாய் இல்லாம இருந்தா, அம்மாவும் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆத்தா புத்தி அப்படியே இவளுக்கு. இந்நேரம் ஆறு ஏழு புருஷனோட வாழ்ந்திருப்பா. ச்சே, இப்படிமா பண்ணுவா? சரி இப்ப வீட்டுல இருக்காளா இல்ல புருஷன் வீட்டுக்கு போயிட்டாளா? இங்கதான் இருக்கா. புருஷன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போனா பையன் வீட்டுல சாணிய கரைச்சி சடங்கு பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இவளை இங்க அனுப்பிட்டு அவ புருஷன் எங்கேயோ போயிட்டான், போயே போயிட்டான். நீ சொல்றத பார்த்தா அவன் திரும்ப வரமாட்டான் போல இருக்க. இவ மினிக்கிட்டு தெரிஞ்சா அவன் மேஞ்சிட்டு போயிட்டான். தின்னு துப்புன முருங்காய தேடிக்கிட்டு யாராவது வருவாங்களா? அவனும் வருவான், இவளும் சந்தோஷமா இருக்கலான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் வரவே மாட்டான். அப்ப இவ கதி? அவங்க அம்மா கதிதான். அவளை மாதிரி இவளும் இன்னொருத்தனோட ஓட வேண்டியதான். இவ எதுக்கு ஓட போறா? அதான் கல்யாணம் ஆயிடுச்சே. அவங்க அம்மாவும் கல்யாணத்துக்கு பின்னாடி ஓடனவுதானே. நீங்க வேணா பாருங்க, அவன் ஓடத்தான் போறான், இவளும் ஒரு பிள்ளைய பெத்துட்டு இன்னொருத்தனோட ஓடத்தான் போறா. அவங்க அம்மா ஓடி போனான்னு இவள நான் வளர்த்தேன், இவளும் ஒரு பிள்ளைய பெத்துட்டு ஓடனா அதையும் நான் தான் வளர்க்கணும். இப்படி ஓடி போறவங்களோட புள்ளைய வளர்க்கறதே என் தலையெழுத்தா போச்சு. நல்ல குடும்பண்டி இது. ஆமா, அவ புருஷ கௌரவமான வேற இருக்கிறதா சொன்னியே, அவ எதுக்கு தாலி கட்டி விட்டுட்டு போகணும்? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? இவ ஆம்பளை திருடி, அவ காசு திருட. அவன் வேலை செஞ்ச பேங்க்லயே கைய வச்சுட்டு போலீஸுக்கு பயந்துகிட்டு திரியறான் அந்த கம்மனாட்டி. தருதல பொண்டாட்டிக்கு தலைமறைவா இருக்கிற புருஷன் எப்படி ஜோடி பொருத்தம்? என்ன கொடுமை பத்மா, இந்த கதையெல்லாம் கேட்டா கேக்குறவங்க காது அழுகி போயிடும் போல இருக்க. இன்னும் எவ்வளவோ இருக்கு, வீட்டுல உட்காந்து முழு கதையும் பேசினா வீடே இடிஞ்சு விழுந்துரும். அத்தனை பாவம் பண்ண ஜென்மங்க அதுங்க.
அங்க ஒரு ஆளுன்னு இவங்களை பார்க்க பூப்பழம் வாங்கிட்டு வந்தேன் பாரு. ச்சே, இந்த இதை நீயே வச்சுக்க. ஆட, இந்த கரகம் எனக்கு எதுக்கு? போகும்போது பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போட்டு போங்க, புண்ணியமாவது கிடைக்கும். சரி, நான் வரேன் பத்மா. ஆ, சும்மா சொல்லக்கூடாதுரி, உங்க அம்மாவை விட நீ ரொம்ப விவரமான ஆளுதான். அத்தை, அவங்க தப்பா சொல்றாங்க, நான் அப்படிப்பட்டவே இல்ல. அடச்சி, அத்தைன்னு கூப்பிடாத. நீ என் உறவன் தெரிஞ்சா என் பேர் எல்லாம் கெட்டு போயிடும். சித்தி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்னை பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசாதீங்க. ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். என்னால தாங்க முடியல சித்தி, என்னை அவரையும் பேசுறத விட்டுடுங்க. வீடு கிடைச்சு போனா இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? சவுண்டே வைக்காம டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்த நேரம் உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோ? வரும் பாரு, அவளும் சந்தோஷப்பட போற. என்ன அங்கிள், இவ்வளவு வருஷமாயும் ஆண்டி நீங்க இன்னும் கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க? காதல் தமிழ், வெக்கமா இல்ல? மானத்தை வாங்குறிய? இந்த வயசுல டிவி எஸ்எம்எஸ் பண்றது உங்களுக்கு தேவையா? தமிழ், எஸ்எம்எஸ் பண்றதுக்கு காசு வேணுமா வயசு வேணுமா? ஐயோ, இன்னமோ 3 ரூபாய்க்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு ஏதோ தாஜ்மஹாலே கட்டி கொடுத்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன். அல்பத்தனமா இல்ல உனக்கு? டேய், எதுல அல்பத்தனம்? சின்ன சின்ன விஷயத்துல இருந்தா பெரிய பெரிய சந்தோஷமா இருக்குது. உனக்கு வேணா 3 ரூபாய் சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா ஆண்டிக்கு அந்த 3 ரூபாய் அங்கிளோட காதல், அன்பு, பாசம், பிரியம் எல்லாமே தெரியுதுரா. என்ன அங்கிள், நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ விடு தமிழ், இவன் ஒரு முட்டா பைய. எனக்கு இவன் மேல காதல சொல்றதுக்கு வயசு ஆயிடுச்சு, அதை எப்படி சொல்ல முடியும்? ஐ லவ் யூ சொல்ல முடியுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. அதனாலதான் சின்ன சின்ன மேட்டர்ல இவளை கரெக்ட் பண்ணி என் அன்ப சொல்றேன். அவளும் சந்தோஷப்படுறா. என்னடி உண்மை தானே? இவனுக்கெல்லாம் காதலை பத்தி என்ன தெரியும்? அரக்கு இருக்க, முரட, முட்டா பைய, வயிற்றுச்சல் பிடிச்சவன், இவனுக்கெல்லாம் காதல் பண்ணவும் தெரியாது, காதல் பண்றவங்கள புரிஞ்சுக்கவும் முடியாது. என்ன நான் சொல்றது? நீங்க சொல்றது 1551% கரெக்ட் தான். தமிழ்கிட்ட பேசு. ஹலோ, நான் துளசி பேசுறேன், அவர்கிட்ட பேசணும். இதோ தரமா தமிழ, உனக்குதான் உன் லவ்வர் பேசுற. லவ்வரா? அட, ஒய்ஃப் தான்ப்பா. புத்திசாலி புருஷனுக்கு ஒய்ஃபே பேசினாலும் அது லவ்வர் தானே? கரெக்ட் தானே? கரெக்ட் தான் அங்கிள். பேசு பேசு. ஹாய் குட்டிமா, எப்படி இருக்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன், ஜாலியா. துளசி, என்னாச்சு? நான் நல்லா இல்லைங்க, எனக்கு இங்க நரக வேதனையா இருக்கு. குழந்தைங்க ஏன் அப்படி பேசுறாங்களோ தெரியல. சரி, எனக்காணி ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ. முடியலையே, இத்தனை நாள் அவங்க எவ்வளவோ அவமானப்படுத்திருக்காங்க, வேதனை தந்திருக்காங்க, அதையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். அம்மா இல்லாத அனாதைக்கு இதுதான் வாழ்க்கை, நான் பொறுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க எனக்கு இருக்கீங்க, ஆனா இன்னும் நான் நரகத்துல தானே இருக்கேன். அதை நினைச்சதங்க வேதனையா இருக்கு. இப்ப நான் வந்து சித்தியை கேட்கட்டுமா? வேண்டாம்,
வந்தா இன்னும் அதிகமா சண்டை வரும். எனக்கு நல்ல அம்மா இருந்திருந்தா இந்த வேதனை வந்திருக்குமா சொல்லுங்க. என்கிட்ட யாராவது தப்பா பேசியிருப்பாங்களா? எனக்காக அம்மா எல்லார்கிட்டயும் சண்டை போட்டிருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அம்மா என்ன காப்பாத்திருப்பாங்க. அம்மா இல்லைங்கிற வேதனையை இப்பதான் நான் ரொம்ப அனுபவிக்கிறேன். துளசி, நீ என்ன நம்பலையா? நம்பித்தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இனிமே உனக்கு எல்லாமே நான் தான், உன் அப்பா நான் தான், உன் அம்மா நான் தான்.